நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் திருமிகு மேகலா சித்திரவேல் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஆளுமை உருவாக்கியிருக்கீங்க. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த முகம் அப்படின்னா இயக்குனர் வெற்றிமாறன், அவங்களுடைய அம்மா நீங்கள். ஆனால் அவர் நிறைய நேர்காணல்களில் உங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் இந்த இனிய தருணத்தில் அவங்களை சந்திக்கிறதுல. இது எப்பவும் போல் எல்லாத்தையும் கேட்குற கேள்வியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு வித்தியாசமான பதில் இருக்கும். உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது? நாங்களாம் ரொம்ப அது மாதிரி ஆகணும் அதெல்லாம் கிடையாது. பட் நான் வந்து என்னென்னா, எனக்கு எழுத பிடிக்கும், அது ஒன்று தான். நிறைய இந்த பழமொழிகள், அந்த பொன்மொழிகள், இந்த தொகுப்பு இதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த பெரியவர்களுடைய வாக்குகள் இதெல்லாம் நான் சேர்த்து வச்சுருப்பேன். கட்டுரையை ரொம்ப அழகாக எழுதுவேன். ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் கட்டுரை ரொம்ப அழகாக எழுதுவேன். அது வந்து அப்படியே இருந்தது. அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தது. நிறைய படம், டிராயிங் போடுவேன், படம் வரைஞ்சிட்டே இருப்பேன். இப்போ பார், பெயிண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், எழுதுவேன், ஏதாவது எழுதிட்டுருப்பேன். அப்போ வந்து ஒரு சிலோன் வந்து இன்னைக்கு வந்து இலங்கை இல்லையா, அந்த இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்புன்னு ஒன்று ஒரு இது உண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, நைட்டு 10:30 மணிக்கு தான் முடிப்பாங்க. ஸோ எல்லா ப்ரோக்ராமும் வரும். ஞாயிற்றுக்கிழமையில் 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இசையும் கதையும்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு. எப்படின்னா, ஒரு கதை நம்ம எழுதணும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சினிமா பாட்டை நம்ம அதில் சேர்க்கணும். அப்புறம் கதை, அப்புறம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும் பாட்டு சேர்க்கணும். இதை மாதிரி நாங்கள் அந்த ப்ரோக்ராம், அதில் வந்து நான் விடாமல் கேட்பேன் வர வாரம். ஸோ நான் ஒரு கதை எழுதி அனுப்பினேன். அப்போ வந்து எனக்கு வந்து 16 வயசு தான், குவிந்த மலர் அப்படின்ட்டு ஒரு கதை எழுதி அனுப்பினேன். அது எனக்கு கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் ஒலிபரப்புனாங்க. பட் ஒலிபரப்புனாங்க, அதனால் அந்த எழுத்து வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். மற்றபடி வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்லாம் இல்லை. சின்ன வயசுல நூலகங்களுக்குலாம் போயிருக்கீங்களா? வீட்டு படியே இறங்கக்கூடாதுமா, ஏது நூலகம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு எல்லா பேப்பரும் வரும், எல்லா புக்கும் வரும். அப்பயே எங்கள் வீட்டில் அம்மா 400 ரூபா பில்லு கொடுப்பாங்க. எல்லா இங்கிலீஷ் பேப்பர்ஸ் வரும், எல்லா தமிழ் பேப்பர் வரும், புஸ்தகம் ஒன்று விடாமல் வரும். ஸோ எங்கள் வீடே ஒரு நூலகம் மாதிரி தான். நாங்கள் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் எல்லோரும், அதுதான். திருமணத்துக்கு பிறகு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன திருப்பம், சோறு ஆக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, சும்மா போய் அந்த ஆளை கிணி விக்காக்கி ஃபாவாரு, உப்பு போடாமல் உப்புமா பண்ணி என்னவோ பண்ணேன், வாழ்ந்தேன். ஆனால் என்னென்னா, எனக்கு வந்து நான் வந்து முதல்லே சொன்னேன், எனக்கு படிக்கணும். என்னென்னா, காலேஜுக்கு போனப்புறம் எனக்கு ஒரு நோக்கம் வந்தது, எம்ஏ படிக்கணும் அப்படின்னு. அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப, அவங்களாம் ரொம்ப இதெல்லாம் பேசுவாளுங்க, ஏய் நான் அப்படி ஆகணும்டி, இப்படி ஆகணும்டி, நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ நான் என்ன நினச்சினாச்சே, எம்ஏயாவது படிப்போமே அப்படின்னு. ஸோ நான் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னு. சரின்னு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சேர்த்து விட்டாங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பிஏ சேர்ந்தேன். அப்போ என் பொண்ணுக்கு 1 வயசு, கல்யாணம் ஆகி 3வது வருஷம் பிறந்தா, அவளுக்கு 1 வயசு ஆகும்போது நான் படிக்கிறேன். படித்து அதுக்கப்புறம் பையன் பிறந்தான், அவன் பிறந்தப்ப எம்ஏ படித்தேன். அப்புறம் என் பேத்தி பிறந்தா, அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணேன், பேரன் பிறந்தோன்னே பிஹெச்டி பண்ணேன். அப்படி கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி தான், அது வந்து டேர்னிங்னெல்லாம் அந்த காலத்து பெண்களுக்கு அதெல்லாம் கிடையாதுமா. அந்த காலத்து பெண்களுக்கு இந்த உங்கள் வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட்டு அது இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடையாது. யூஷுவல் லைஃப் தான், அப்படி கேஷுவலாக போனோம் நாங்கள் வாழ்க்கையில். காலையில் எழுந்துக்கணும், டிஃபன் செய்யணும், பசங்களை ரெடி பண்ணணும், அவருக்கு சமைக்கணும், அவரை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், குழந்தைங்க ஸ்கூலில் கொண்டு விடணும், மதியம் வரணும், வந்து மதியானம் சமைக்கணும், திருப்பி கொண்டு போய் ஊட்டணும், திருப்பி வரணும், மாவரைச்சி வைக்கணும், திருப்பி போய் அவங்கள 3:30 மணிக்கு வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், வந்தவுடனே அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுத்து, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொடுத்து விளையாட வைக்கணும், உடனே ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும், அப்புறம் அவங்கள தூங்க வைக்கணும், உடனே அவர் வருவார், அவருக்கு சோறு போடணும், நம்ம திங்கணும், அப்படியே போச்சு. ஜெண்டர் இஷ்யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
ஜெண்டர் இஷ்யூனா என்ன மீனிங், வாட் ஆர் யூ மீன்? இப்போ ஜெண்டர் இஷ்யூனா இப்போ பாலின பாகுபாடு, இப்போ ஒரு பொண்ணுங்க தான் வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி பசங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும், ஸ்டீரியோடைப் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்தந்த வேலைகளை பெண்கள் செய்யணும், இந்த வேலை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். ஆமா, அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணோம்னா உடனே அதிர்ச்சி நடந்தது சமூகத்துல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அந்த பாலின பாகுபாடு நம்ம சொல்லலாம் தமிழ்ல, அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவதுமா, இது வந்து ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆழமான சப்ஜெக்ட். இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம், எங்கள் காலத்து கதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். போகிறோம், போன உடனே அங்கே மாமியா நாத்தனா மச்சினா ஒரு கூட்டம் இருக்கும், புருஷன் இருப்பான். அப்போ வந்து என்ன ஆகுன்னா, உனக்கு இவங்க என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை கேட்டு நம்ம செய்யணும். யூ ஹேவ் டு ஒபே தம். இது செய், அதை செய், மாமியார் ஒன்று சொல்லுவாள், மாமனார் ஒன்று சொல்லுவார், மச்சினன் சொல்லுவான், பெரிய மூத்தனர் சொல்லுவார். இப்படி அவங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற காலகட்டம் அது, அந்த காலம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, உனக்குன்னு வந்து எதுவுமே தெரியாது. அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும், ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு அங்கே ஒருத்தருக்கும் தெரியாது. இதுதான் அன்றைய பெண்களுடைய நிலைமை. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்னு நீ சமைச்சு போடுவேன், ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு அங்கே ஒரே ஒரு ஆள் கூட, இன்க்ளூடிங் யுவர் ஹஸ்பண்ட், தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமாக வாழ்ந்த காலத்தினால தான் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்படியே இருந்தால் எப்படி, நம்மளும் அவங்களே போல தானே இருக்கோம், அடங்கணும், அதுக்காக அடக்கிக்கிட்டுலாம் வாழ முடியாது. அப்படியே ஒரு அந்த மாதிரி படிப்பு, நான் பார்க்குறேன் என் லைஃப்பில், படிப்படியாக தான் பொண்ணுங்க வெளியே வந்தாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு வெளியே வேலைக்கே போனேன். என்னென்னா, எனக்கு பணம் தேவைப்பட்டது, ஸோ நான் டீச்சர் உத்தியோகத்துக்கு போனேன். அவ்வளோ பெரிய ஆளோட பொண்ணு, அவ்வளோ பெரிய குடும்பத்து பொண்ணு, நான் என் பசங்க ஸ்கூலில் படிக்கணுன்றதுக்காக, ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்போ பிஹெச்டி பண்ணுறாங்க, பேமெண்ட் கிடையாது, பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறோம். ஸோ நம்ம படித்த படிப்பை நம்ம போய் இது பண்ணி நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ். இப்படி தான் ஒரு ஒரு பெண்ணும் வெளியே வர கிளம்புனா. முக்கியமாக எந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் பசங்களுக்காக தான்வாங்க. ஒரு டிவி வாங்கி வச்சா கூட எங்கள் பசங்க பார்க்கணும், ஒரு ஸ்வீட் வாங்கி என் பசங்களுக்கு, என் பையனுக்கு பிடிக்கும், இப்படி தான் பேசுவாங்க. அதனால் என்ன இது, என்ன இதனுடைய தாத்பரியம் என்னென்னா, அந்த தாய்மை தான் பிள்ளைங்களுக்காக தான் வெளியே வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இவளுங்க ரொம்ப கெட்டிக்காரிங்களாக இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண உடனே அவங்களுக்கு ஈகோ பிடிச்சிக்கிச்சு ஆண்களுக்கு, அவ்வளோதான். இந்த பாலின வேறுபாடுன்றதே தவறான ஒரு கான்செப்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா, இப்போது ஒரு நாளைக்கு இந்த நீ ஒரு நாளைக்கு சம, நான் ஒரு நாளைக்கு சம, அது கூடாது, அது அல்ல வாழ்க்கை. அவனுக்கு என்ன தெரியும், உன் குழந்தை என்ன சாப்பிடணும்னு உன் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு அங்கே மனசே கேட்காது, ஐயா அந்த ஆள் என்னத்தை செய்வாரோ, பிள்ளை என்ன சாப்பிடுமோ தெரியலையே, ஓடுவேன், அதுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, சில வேலைகளை அவங்க பகிர்ந்துக்கலாம். ஆனால் இப்போ என் பையன்லாம் ஒன்றுமே வீட்டில் செய்கிறதில்ல, என் மருமக தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கு. நான் எப்படி இருந்தாலும் அங்கே தான் என் மருமக இருக்குது, ஏன்னா என் பையனுடைய வேலை தொழில் அந்த மாதிரி. அது சில எக்ஸப்ஷன் இருக்குது. வீட்டில் ஆஃபீஸ்க்கு காலையில் போய் சாயங்காலம் வராங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஒரு கடைக்கு போயிட்டு வரலாம், குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ணி வச்சுக்கலாம், எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போயிட்டு வரலாம், அதுக்குள்ளே இந்த பொண்ணு எல்லாம் வீட்டில் வேலை முடிக்கும், இந்த மாதிரி நமக்குள்ளே பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு முடியலப்பா கொஞ்சம், சரி பரவாயில்ல, நான் போய் ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன். இதுதான் அந்த பாலின பாகுபாட்டை நேர் செய்வது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் தான். அந்த புரிதல் இல்லாததுனால தான் இவங்க ஒன்று செய், அவங்க ஒன்று செய், அப்புறம் எல்லாம் பிடிச்சி ஈகோ பிடிச்சி எல்லாம் டைவர்ஸ் ஆகிடும். அதில் தான் போய் முடியுது. இப்போ நிறைய குடும்பங்களில் நடக்குது இல்லை, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், நம்ம தாழ்ந்து போயிட்டா என்னன்னு நினைக்கிறது இல்லை, யா அவன் தான் செய்யட்டுமே, யா அவன் தான் செய்யட்டுமே, ரெண்டு பேரும் செஞ்சு குழந்தைங்கள என்ன கதி பண்ணுறீங்க? அப்போ குழந்தை பேராமல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க ஈகோ பார்க்குறவங்க அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, குழந்தை பேராமல் இருங்க, இல்லை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ஜாலி லைஃபு. ஆனால் கல்யாணமும் பண்ணிக்கணும், பிள்ளையும் பெற்றுக்கணும், அப்போ சண்டையும் போட்டுக்கணும்னா அது தவறு இல்லை. அந்த ரெண்டு குழந்தைகளோ, மூணு குழந்தையோ, ஒரு குழந்தையோ, அதனுடைய மனதை சைக்கலாஜிக்கலாக நம்ம எப்படி பாதிக்கிறோம் அதை தான் பார்க்கணும். அம்மா பார்த்து கற்றுக்கும், அப்பா பார்த்து கற்றுக்கும். இப்போ சின்ன பசங்களே பாருங்க, இது எங்கள் அப்பா செஞ்சாங்கங்கும், இது எங்கள் அம்மா செய்வாங்க, நல்லா டக்கராக இருக்கும்,
எனக்காக செய்வாங்க அப்படிங்கும். இந்த தாய் தகப்பனை பார்த்து வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த தப்பான கான்செப்டை நம்ம இது இந்தியாவில் கிடையாது. இதெல்லாம் மேலை நாட்டு நாகரிகத்தினுடைய தாக்கம் நம் நாட்டினுடைய கலாச்சாரத்தை அழித்தது. அதில் இது ஒன்று என்னுடைய கருத்து. நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் இதுதான் உண்மை. ஆழ்ந்து சிந்திச்சா இதுதான் உண்மை. எல்லாம் பாருங்கள், தலையில் வந்து ஒரு கிளிப்பு கூட போடுறதில்ல, தலைமுடியை அவுத்து விட்டுக்கிறாங்க. அது நார்த் இந்தியாவில் அவன் செய்கிறான், நம்ம செய்யணுமா? ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குங்க, அழகாக போடுறாங்க, போட்டுக்குங்க. பட் இந்த தலைமுடியை அவுத்து விடுறதுன்றது அந்த கான்செப்டே தப்பு. நம்ம பொண்ணுங்க அதை தான் பண்ணுது, அவுத்து விட்டுட்டு போயிட்டு இருக்கு. என்னன்னா அந்த டிவி அதனுடைய தாக்கம், சினிமா அதனுடையது, அதை செய்யக்கூடாது. நமக்கு வந்து அவங்கக்கிட்ட எது நல்லது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். நார்த் இந்தியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களை பார்த்தா உடனே காலை தொட்டு கும்பிடுவாங்க. நம்மளால பெத்த தாயவே கும்பிட மாட்டானே. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், யாரும் பெரியவங்க காலெல்லாம் விழ மாட்டாங்க. ஆனால் அந்த வகையில் நான் ரொம்ப லக்கு. எப்படின்னா, என் பையன் பிறந்த நாள், நியூ இயரு, ஏதாவது ஒரு வேலைக்கு முக்கியமாக போகிறது, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவான். அது தப்பு கிடையாது. நம்ம ஏன் அந்த நல்ல பழக்கத்தை கற்றுக்கக்கூடாது? நார்த் இண்டியன் ஸ்டெந்து. அதே போல் ஜாயின்ட் ஃபேமிலிஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பொண்ணுங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி பிடிக்கவே மாட்டேன். 90% பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது தவறு, அப்படி செய்யாதீங்க. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கட்டும், ஆளுகள் இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுங்க இருந்தால் இருக்கட்டும், நல்லது தானே? வீட்டில் ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஆள் நமக்கு இருந்தால் நல்லது தானே? நம்பி குழந்தைய விட்டுட்டு போகலாம். எவ்வளோ வேதனை சோதனை, அதுக்கெல்லாம் நமக்கு அவங்கள அவங்க வந்து நமக்கு தோள் கொடுக்குறாங்களோ இல்லையோ துணை நிற்பாங்க, அவ்வளோதான். அந்த துணைக்கு தான் நான் சொல்ல, அது வந்து நான் நார்த் இந்தியா, ஆந்திரா இங்கெல்லாம் நான் ரொம்ப வியந்த ஒரு விஷயம், ஜாயின்ட் ஃபேமிலி தான். 10 பேர் இருந்தாலும் சரி, 4 பரோட்டா செஞ்சாலும் சரி, அதை வந்து பங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒன்றா ஒரு கூரையின் கீழ் வாழறாங்க. பணக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க, பணக்காரங்களும் மாற கிடையாது, அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் அது ஒரு வெரி பெஸ்ட் கான்செப்ட். அதை கற்றுக்குங்க, நல்லவற்றை கற்றுக்கொண்டு நல்லவற்றை நீக்கிடுங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டு போகிறோன்றாங்க, நம்ம கற்றுக்குவோம், நல்லது கற்றுக்குவோம். அன்றைக்கி அவர் அனுராக் காஷ்யப் வந்தார் வீட்டுக்கு. வந்த உடனே என்னை வந்து என் காலில் வந்து தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது என்னன்னா, அவங்க அப்படி குழந்தையிலேருந்து வளர்க்கப்பட்டிருக்காங்க, அப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க, அது தப்பு கிடையாது. நல்லா எங்கள் அம்மாவெல்லாம் காலை எப்பயுமே கால் தொட்டு கும்பிடுவேன், அதானே நல்லது. நீங்கள் டீச்சராக ஆன அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? அதுதான் சூப்பர், என் லைஃப்லேயே சூப்பரான ஒரு பெரிய விஷயம். அந்த டீச்சராக போயிட்டு வேலைக்கு போயிட்டு, இங்கே சென்னையில் தான் முதல்ல வேலைக்கு போனேன், அண்ணா நகர் ஐசிஐ ஸ்கூலில், ஐசிஐசி ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் தான் முதல்ல போனேன், முதல்ல யூகேஜி மிஸ்ஸாக போனேன், அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸாக ப்ரமோஷன் கொடுத்தாங்க. 2 வருஷம் தான் அங்கே ஒர்க் பண்ணேன், அப்புறம் நான் போயிட்டேன். ராணிப்பேட்டையில் வந்து நான் ஸ்கூல் ஆரம்பித்தேன், சத்யா ஸ்கூலுன்ட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன், நர்சரி ஸ்கூல். 18 வருஷம் என்னுடைய உயிரே அந்த ஸ்கூல் தான், அந்த பள்ளிக்கூடம் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு அப்படி அந்த குட்டி பசங்கன்னா எனக்கு அப்படி ஒரு உயிர் எனக்கு. அதுங்களுக்கு வீட்டில் வந்து அடம் பண்ணுறவங்கலாம் என்கிட்ட வந்து எல்லாம் அடங்கிடுவாங்க, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அதுதான் எனக்கு வேடிக்கை. ஏங்க வா இப்படி உட்கார் பேசுவோம் வா, அவ்வளோதான். நான் மேடம் கூடயே இருக்கேன், நீ போம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடும் பசங்க. என்னை நிறைய பேர் அக்கான்னு கூப்பிடும், அதுதான் சிரிப்பு. மேடம்லாம் சொல்லாது, அக்கா, நான் அக்கா கூட இருக்கேங்க. அந்த சேரில் உட்காந்துருப்பேன், கீழே உட்காந்துக்கிட்டு இந்த புடவை முந்தாணி எப்படி பண்ணுவானுங்க இந்த பையனுங்க. அப்படி எனக்கு ஸ்கூலு தான், முதல்ல 5th வரைக்கும் வச்சுருந்தோம், அப்புறம் 8th வரைக்கும் வச்சுருந்தோம். ஆனால் அது சில பிரச்சனைகளினாலே நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். 23 வருஷம் கழித்து இந்த மே மாதம் 14ஆம் தேதி என் பசங்களை பார்க்க போனேன். அப்படி வந்துட்டானுங்க அந்த பொண்ணுங்களும், அவங்கவுங்க புருஷன்களை கூப்பிட்டுக்கிட்டு, குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் பார்க்கணும்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழு அழு அழுன்னு அழுது தீர்த்து ஒரே ஒரு இதுதான் சொல்கிறானுங்க எல்லாரும். இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறதுக்காரணம் எங்கள் மேடம் தான். அவங்ககிட்டேருந்து போன அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் வந்தாங்க, காலேஜுக்கு போனோம், ப்ரொஃபஸர்ஸில் எவ்வளோ பேர் வந்தாங்க, ஆனால் எங்கள் மேடம் போல் வராது. அவங்க வந்து எங்களுக்கு மேடம் இல்லை, அம்மா. இந்த இது வந்து
கேட்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த பிறவிக்கு எனக்கு இது ஒரு பெரிய இதாக இருந்தது. ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்து, ஒரு வெள்ளி பேனா வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி அன்றைக்கி அவ்வளோ செலவையும் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்ல, மேடம் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் தானே காரணம் மேடம், நீங்கள் எங்களை பார்க்க வரதான் எங்களுக்கு 700 கோடிக்கு சமம், பேசாமல் இருங்க அப்படின்னு. டேய் நான் காசு எதாவது தரண்டான்றேன் அப்படி சொல்லிட்டானுங்க. அப்படி ஒரு எல்லாம் அப்படி ஒரு நெகிழ்ச்சியான தருணம் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்ததில்லை. இந்த ஒரு 2-3 நிகழ்ச்சி அதில் இதுவும் ஒன்று. அந்த மாதிரி அந்த பசங்க அப்படி எல்லாம் நல்லா இருக்கானுங்க, காரெல்லாம் வச்சுருக்கானுங்க, நல்லா வேலையில் இருக்கானுங்க, சொந்த வீடு கட்டிட்டானுங்க. அந்த பொண்ணுங்களும் அந்த புருஷனுங்களும் அந்த பையனுங்க நல்ல பையனுங்களாக இருக்கானுங்க. எல்லாருக்கும் நல்லா எல்லாரும் பார்த்து என் காலில் விழுந்து அந்த பையனும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறானுங்க பொண்ணுங்க கூட. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த டீச்சர் இஸ் ஆல்வேஸ் எ டீச்சர். அது உங்களுடைய அந்த அந்த ஆசிரிய பணியப்போ உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து நரேந்திரன். ஆனால் நாங்கள் வந்து அவன் அந்த கேரக்டரில் நடிப்பான், ட்ராமா வந்து ரொம்ப ஃபேமஸாக நடத்துவேன். அதில் வந்து அவன் ஜக்குன்ற கேரக்டர், பேட்டை ரவுடி ஜக்குன்னு நடிப்பான். இவன் என்ன பண்ணுறது, ஒரு வாரத்தில் 2 நாள் ஆஃப்டர்நூன் வரமாட்டான் மத்தியானத்தில். என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா வந்து ரொம்ப வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறான் மேடம், தொப்பை வலிக்குதுன்னு அழுவுறது இவன். அதுப்போ அவன் நம்பும். அவங்க அக்கா வருவா ஸ்கூலுக்கு, அவன் சொல்ல மேடம் ரொம்ப வயிற்று வலியும் துடிக்கிறான் மேடம், மதியானம் நல்லா தானடி போனான். இல்லை இல்லை அவன் ரொம்ப உண்மையிலே வயிற்று வலி. சரி, அதே மாதிரி வாரத்துக்கு 2 வாரம் நோட் பண்ணால் 2 நாள் அவன் லீவ் போட்டான் ஆஃப்டர்நூன். இப்போ யோசித்தேன் நான், இதில் என்னமோ விஷயம் இருக்குது, திருட்டு பையன் என்னவோ பண்ணுறான்ட்டு. தினத்தந்தி பேப்பரை எடுத்துகிட்டு உக்காந்தேன். அவன் வராத அன்னைக்கு அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு உக்காந்தா ஒன்றும் இல்லை. மத்தியானம் ரஜினி படம் சன் டிவியில், அந்த 2 மணிக்கு மேலே சன் டிவியில் ரஜினிகாந்த் படம் போடுறாங்க. இவர் அதை பார்க்குறதுக்காக வைத்த வழின்ட்டார். அவன் அம்மாவுக்கு இது தெரியல பாவம். அப்புறம் அந்த அவங்க அம்மா வந்து நான் ஒன்றும் சொல்லலை. அன்னைக்கு அந்த வாரம் 1 நாள் லீவ் போட்டான், மறுநாள் ஸ்கூலுக்கு வந்தான். என்னாச்சுரா ரொம்ப வைத்து வலிங்க மேடம், துட்டிக்கிற மேடம் அப்படின்னு நடிச்சான். நான் என்ன சொன்னேன், ராஜா சின்ன ரோஜான் பாட்டு பாடிச்சா பார்த்தா பலார்னு ஒன்று கூட்டுத்தேன் போவேன் இனிமே. இல்லை மேடம் நான் கரெக்டாக வந்துடுறேங்க, எப்படிங்க மேடம் கண்டுபிடிச்சிங்கன்னு என்ன கேட்குறேன். அப்புறம் அதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படி நான் மேடம் அங்கே உட்காந்துருக்க முடியும், போடா கிளாஸ்க்கு. அதுலேருந்து 1 நாள் கூட லீவே போடுறதில்ல. இந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு நாங்கள் கெட்டு கத்துறதில் சொன்னப்போ உழுந்து உழுந்து சிரிக்கிறான், ஐயோ மேடம் என்னங்க மேடம் அப்படின்றான். இது ஞாபகம் வச்சுட்ருக்கீங்க, எப்படி நான் மறக்கிறது இதெல்லாம், இதெல்லாம் எப்படி மறக்கிறது, இதெல்லாம் மறக்க முடியாது. இப்போ என்ன மறக்குது, இப்போ அவன் நல்ல பெரிய கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கான். அவங்க அப்பா வந்து ஆனால் இருந்தான், அவன் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அவர் பிஸ்னஸ்ஸு அதை இப்போ அவன் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கான். காரெல்லாம் வச்சுருக்கான், அவன் தான் எல்லாம் செஞ்சது. அதே போல் இன்னொரு நிகழ்ச்சின்னா, ஒரு சொப்பனான ஒரு குட்டி இருந்தாள். அவள் வந்து என்ன செய்வானா, நேராக ஸ்கூலுக்கு வரும்போது என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவா சேரில், அக்கா நவுரு அக்காணுவா. அந்த சேரில் தான் அவள் வந்து உட்காருவாள். அவங்க பெரியம்மா அங்கே வேலை செஞ்சாங்க. ஏ இங்கே வா இங்கே வா மேடத்துக்கிட்ட உட்கார், நீங்கள் போங்க மிஸ் நான் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த 11 o'clock அந்த காஃபி பிரேக்கில் காஃபி குடிக்கும்போது அக்கா காஃபி கொடு அப்படின்வா. நான் உடனே சரி இரு ஒரு டம்ளர் கொண்டார சொல்கிறேன், நான் ஆயாவை கூப்பிடு. இல்லை நீ குடிச்சதை கொடு, நீ எச்சு காஃபி குடிச்சே வளர்ந்தா 1 வருஷம் அதான் அன்னைக்கு அவள் சொல்லிட்டு அழுகுறா, அப்படிலாம் நாங்கள் எங்களை வளர்த்தாங்க எங்கள் மேடம், எனக்கு ஒரே ஒரு மாதிரி ஆச்சு. அது அவள் ஒருத்தி. அதை மாதிரி நிறைய அது பொக்கிஷமான நினைவுகளெல்லாம் நிறைய இருக்கு. இந்த ட்ராமாவெல்லாம் போடும்போதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப கூட நிற்பாங்க. நான் முதல்ல சொல்லிவிடுவேன், ப்ராம்ப்டே பண்ண மாட்டேன்னு, டைலாக் மட்டும் நீ தான் படிக்கணும், படின்னு படித்து பண்ணுவாங்க, எல்லா ட்ராமாவும் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை அது, அந்த வாழ்க்கை. குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுல ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவால் இருக்கும். அவங்க கிளாஸில் கவனித்தா ஓகே, வீட்டில் போய் படிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறதுல வந்து பெரிய சவால் இருக்கும். சில குழந்தைங்க இந்த என்ன சொல்லுவாங்க லாஸ்ட் பெஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர், அவங்க ரொம்ப ஆவரேஜுக்கு கீழே இருப்பாங்க.
சில ஒரே டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆனால் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க டாப்பாக வருவாங்க, சில குழந்தைங்க ரொம்ப ஆவரேஜாக இருப்பாங்க, சில குழந்தைங்க அதுக்கும் பின்னால் இருப்பாங்க. அதுக்கு வந்து சில காரணங்கள் அவங்களுடைய கவனக்குறைவு உள்ளிட்ட சில காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் பார்த்த வரைக்கும் மாணவர்கள்ட்ட என்ன விதமான விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் சரி பண்ணால் அந்த அவங்க கல்வியில் வந்து முன்னேற முடியும்? நான் வந்து என்ன செய்வேன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டாந்து கொடுத்து நான் தான் எழுதுவேன். எல்லாம் ரிலேட்டட் பேரண்ட்ஸ் பாதி பேர் எழுதும்போதே அந்த குழந்தையை பார்க்கும்போதே நான் தெரிஞ்சுக்குவேன். அப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் புள்ளி வைப்பேன், ரெட்டிங்க்கு எல்லோ க்ரீனுன்னு வைப்பேன். க்ரீனு வச்சா டாப், எல்லோ புள்ளி இருக்கிறது வந்து 70 மார்க்கு குறையாது, ரெட்டு வந்து ஒன்றுமே படிக்காது. இப்படி வச்சு டீச்சர்ஸை கூப்பிட்டு, உன் கிளாஸில் இந்த மாதிரி பசங்க அட்மிட் ஆகியிருக்காங்க, நீ தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவேன். சொல்லிவிட்டு அவங்கள நான் அந்த பசங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க வாயில் என்ன வருது, அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் கேதர் பண்ணிடுவேன். கேதர் பண்ணிவிட்டு அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டு நான் சத்தம்லாம் போடுவேன். எல்லாரும் அங்கே மேடம்மா மேடம்மா மேடம்மான்னு என் மேலே உயிரை விடுவாங்க. அப்போது நான் கூப்பிட்டு சத்தம் போடுவேன், நீங்கள் சரி கிடையாது, அப்புறம் இப்படி குழந்தை படிக்கணும், இன்றைக்கி கொண்டாந்து சேர்த்துட்டு நாளைக்கு வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஐயா சாஸ்திரா போயிடுவானா, ரஜினிகாந்தா அவன் சினிமாவா வாழ்க்கை, நீ சொல்லி கொடுத்தா தான் வந்து மேடம் ரைம்ஸே சொல்ல மாட்டேன்றான். ரெண்டு நாளைக்கு தான் ஆயிருக்கும் சேர்த்து, அது அழுது முடிச்சு மிஸ்ஸுக்கிட்ட பழகி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே போல் அடிக்கிற வேலையே கிடையாது நம்ம ஸ்கூலில், யாரும் யாரையும் அடிக்கூடாது. அப்படியே அடித்தா நான் தான் அடிப்பேன், மற்றபடி ஸ்டாஃப் தொட்டக்கூடாது அந்த மாதிரியெல்லாம். அதே மாதிரி லஞ்சில் நான் வந்து சூப்ரேஷன் போவேன், எந்த குழந்தைக்கு கரெக்டாக லஞ்ச் வருது, யாருக்கு சரியாக லஞ்ச் வரல, அங்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, இந்த சோம்பேறிங்க சாதத்தை வடிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை ஒரு பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சு இந்த சோத்தை எடுத்து கொட்டி கொஞ்சம் உப்பை போட்டு கலந்து கலந்து சாதம் கட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அது பேர் கலந்த அது தாளிச்ச சாதம். இதே தான் வரும் இந்த பசங்களுக்கு. இது நான் பார்த்துக்கிட்டே வரும்போது பண்ண, என்னடா இது அப்படி உப்மா வடை அப்படின்னா, தாளிச்ச சாதம் மேடம் அப்படின்னு நான் எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் போடுவேன். நான் ஸ்பூன் ஒன்று கையில் வச்சுருப்பேன், போடுவேன், ஒன்றுமே இருக்காது. குழந்தைக்கு செய்யாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள்? சரி நீ போ, நாளைக்கு அம்மா வர சொல்லு. இன்னும் மேடம் என் பிள்ளை பண்ணிட்டான்னு வருவாங்க. அவன் பண்ணலை, நீ தான் பண்ணியிருக்க. இந்த சோத்தை போட்டு அனுப்பினா குழந்தைக்கு என்ன? ஏன் அதில் கொஞ்சம் பருப்பு கலந்து நல்லா சாதம் சாம்பார் சாதம் பண்ணி கொடு, முட்டை பண்ணி கொடுத்து அனுப்பு குழந்தை சாப்பிட்றதுக்கு. இப்படி பண்ணுறீங்களே இந்த மாதிரி, அதாவது அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அதுங்க ரொம்ப வில்லேஜ் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு அந்த தாய் தகப்பனுக்கே முதல்ல நான் கிளாஸ் எடுப்பேன் சில நேரத்தில். அப்படி குழந்தைகள்கிட்ட பேசியே நான் வர வச்சுருவேன் எல்லாத்தையும். அப்படியே சொல்லி 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 அப்புறம் நான் சொல்லி, அப்பா படிக்காமல் இருந்தார் இப்படி இருக்காரு, நீ படிக்கணும்ல, நீ பெரிய ஆளாகணும்ல, சண்டையெல்லாம் போடணும்ல, நீ ஐபிஎஸ் ஆஃபீஸராக, இப்படி சொல்லி 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 அந்த குழந்தைகள் மனசில் நல்லா நம்ம விதைச்சது தான் இன்றைக்கி வந்திருக்கு. இதில் வந்து ஆசிரியர்கள் பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் பேரண்ட்ஸை விட, ஏன்னா அவங்க கவனக்குறைவு நிறைய பசங்களுக்கு உண்டு. இதை பண்ணிக்கிட்டே இருப்பான் அங்கே பார்ப்பான், அங்கே பண்ணிக்கிட்டே இருப்பான் இங்கே பார்ப்பான், குட்டுத்து 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 ஒழுங்கு பண்ணி இன்றைக்கி அவனுங்களே சொல்லிட்டானுங்களே, நாங்கள் இன்றைக்கி இப்படி இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு எங்கள் மேடம் தான் காரணம். அது என்னென்னா, நிறைய பேர் வந்து சாரி டு சேதிஸ், அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, குழந்தைகள்கிட்ட அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, எடுத்துக்கணும், அதுக்கு தான் நம்ம இருக்கோம். அப்போ வேறு தொழிலுக்கு போகலாம்ல, குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரை நம்ம கெடுக்க வேண்டாமே. அது கெட்டனா வேறு மாதிரி கெட்டுடும், ஆனால் நம்ம சார்பாக கெட்டுடக்கூடாது. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு இந்த டீச்சர் ஒர்க்கு. நான் ஒரு பையன் வந்து ஆணா எப்படி போடுவான்னா, இப்படி போட மாட்டான் சுழி போட்டு, இப்படி கோடு போட்டு இப்படி இழுப்பான், இங்கே கீழே இப்படி இழுத்துருவான், அது போடவே முடியாது யாராலையும். அந்த ஈ போடுவான், இப்படி போட மாட்டான், இங்கேருந்து கொண்டு போவான், கீழேருந்து கொண்டு போய் அது ஈ அமைக்கிடுவான். அது ரொம்ப ஆச்சரியம் அது. அப்புறம் நான் டாக்டரை கேட்டேன், இந்த மாதிரி பண்ணுறான் அந்த பையன், நம்ம பையன் என்ன பண்ணுறது டாக்டர், இது ஏதாவது டிஃபெக்ட் இருக்குமா, பிரெயினில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குமா? இல்லை, ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட்டு, அதனால தான் அவன் அப்படி பண்ணுறான், நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு. அப்புறம் நான் வந்து அதை போட கற்றுக்கிட்டேன், நான் வந்து அவன் எப்படி போட்டானோ அதை மாதிரி ஆ போட கற்றுக்கிட்டேன், ஈ போட கற்றுக்கிட்டேன்,
இப்போ நான் போடுவேன், மாற்றி போடுவேன் அதை மாதிரி அவனை மாதிரியே. அது கற்றுக்கிட்டு அவனை கூட பக்கத்தில் கூட்டி நிற்க வச்சு ஆணா போடுன்னு பார்ப்பான். நான் ஒரு ஆணா போடுறேன், நம்ம ரெண்டு பேரும் போடுவோம். நான் இப்படி வேணும்னு அவனை மாதிரியே போடுவேன். மேடம் இப்படி போடலாண்டா, ஆனால் அது உனக்கு அவசரத்துக்கு எழுத வராது, முதல்ல முட்டை போட்டுட்டு தாண்டா போடணும், அப்படியே போடு, பெரிய முட்டை போடு சொல்லி 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 ஒரு நாலு நாள் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் மாறிட்டான். அதை மாதிரி நம்ம ரொம்ப கேர் எடுக்கணும். எல்லாரும் எடுக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்களே மாணவர்கள்கிட்ட வந்து நீங்கள் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது, இன்றைக்கி வந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நேரம் இருக்கா? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா, இப்போ நீங்கள் சமீபத்தில் நிறைய செய்திகள் பார்த்துருக்கீங்க, அவங்க டேட்டா கொடுக்குறதுக்கு நிறைய இதை கொடுங்க அதை கொடுங்க நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்லேருந்து சம்திங் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க மாணவர்கள்கிட்டருந்து, இல்லை ஸ்கூல்லேருந்து டேட்டாஸ் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போது இவங்களுடைய கல்வி பாதிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆசிரியர்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும்போது இவங்க மாணவர்களுக்கு மத்தியில் எப்படி வந்து உரையாடுவதற்கான நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது உண்மைதான். ஆசிரியர்களை ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அதையும் பார்க்கணும். அப்புறம் ஊரம் விட்டு பிள்ளைகளையும் உட்கார வச்சு படிக்க வைக்கணும். அவங்க ஃப்யூச்சருக்கு நாம தான் மெயினான காரணன்றது நமக்கு தெரியும். ஸோ பல விதங்களில் டீச்சர்ஸை போட்டு துன்புறுத்தக்கூடாது. ஒரு வேலை கொடுத்தோமா, எட்டாம் கிளாஸ் கையில் கொடுத்துட்டியா, நீ கண்டுக்காத, அவங்க அழகாக பண்ணுவாங்க, நீ அதை எழுதி கொடு, நீ இதை எழுதி கொடு, இந்த இது கொடு, அந்த இது கொடுன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, வாங்குகிற சம்பளத்துக்கு புசத்தை பிரித்து பாடத்தை படித்தோம், அவன் படித்தா படிக்கிறான் படிக்காட்டி போகிறான்னு போயிடுவான். அது ரொம்ப தவறு. இந்த இந்த காலத்தில் வந்து எல்லா வேலையிலையும் இருக்கிற மாதிரி டீச்சர் தொழிலையும் ஆக்கிட்டாங்க. பாதி பிஸ்னஸ்ஸு அந்த ஸ்கூலோட, நம்ம ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஆகணும், ரிசல்ட் வரணும், இந்த ரிசல்ட்டுன்ற ஒரு விஷயத்தை அந்த தனியார் பள்ளிகள் ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு தான் பேர்டு. பத்து பிள்ளையும் ஒன்று போல படிக்காது, அததுக்குரிய அளவுக்கு படிக்கும், அதை நம்ம மேலே எழுப்பி விடணும் அவ்வளோதான். எட்டு மார்க் வாங்கினா பத்து மார்க் வாங்க வைக்கலாம், நாலு மார்க் வாங்கினோடனே ஆறு மார்க் வாங்க வைக்கலாம், அதுக்கு மேலே நம்மளாலையும் ஒன்றும் முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் ஒத்துழைக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. எல்லாம் போய் ஏதாவது கேட்டால் போய் மிஸ்ஸிட்ட கேட்டுக்க, உங்கள் வாத்தியாட்ட கேட்டுக்க, இப்படி தான் எல்லாரும் சொல்லிடுறாங்க. படித்த பேரண்ட்ஸே கூட அப்படி சொல்லிடுறாங்க. அதனால் டீச்சர்ஸை வந்து ரொம்ப போட்டு நம்ம அழுத்த அழுத்த அந்த ப்ரெஷர் வந்து வெளியே வரும்போது அவங்களுக்கும் முடியாது. அவங்களுக்கும் எவ்வளோ டார்ச்சர் இருக்கும் மென்டலாக ஃபிசிக்கலாக. லேடிஸ்க்கு ஃபிசிக்கலாக நிறைய டார்ச்சர். 40 வயசுக்கு மேலே ரொம்ப சிரமமெல்லாம் இருக்குது. சின்ன வயசில் ஓடுறோம் ஓடியே வந்துடுறோம். 40 வயசுக்கு மேலே இருக்கிற டார்ச்சரு, அந்த முதுகு வலி, அந்த இடுப்பு வலி, அந்த கை கால் வலி நிறைய இருக்குது லேடிஸ்க்கு. அதெல்லாம் வந்து இந்த வாலிப பிள்ளைங்க எதிர்க்க நம்ம எப்படி காட்டிக்க முடியும்? அது நோட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இந்த பொடி பயலக பொல்லாதவங்க, ஏய் இன்றைக்கி என்னமோ இருக்காங்கடா அப்படின்னுவான். நிறைய நிறைய ஸ்கூல்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஈகர்னஸ் தெரிஞ்சுக்கணும் என்னமோன்னு. ஸோ அந்த மாதிரி அவங்கள அவங்க வந்து நம்மளை அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ ரொம்ப போட்டு டீச்சர்ஸ் அழுத்த 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 கல்வித்தரம் குறையும், கண்டிப்பாக குறையும். ஐ அக்ரி, கண்டிப்பாக குறைஞ்சிடும். இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து வச்சுருக்குறாங்க. இது மாதிரி இப்போ 10th 12th மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது மாணவர்களுக்கு, இல்லை பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, டீச்சருங்களுக்கு. அதை சொல்லுற மூணு பேருக்குமே கிட்டத்தட்ட 10th 12th ஒரு நாமினலாக இருந்தது. இப்போ வந்து 11th சேர்த்து வச்சுருக்கும் போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவங்க கண்ணோட்டத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆசிரியர்கள் மத்தியில் இது எப்படி ஒரு விஷயமாக பார்க்குறாங்க, மாணவர்களுக்கு இது எந்த மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும்? எனக்கு இப்போ ரீசெண்டாக ஆசிரியர்கள்கிட்ட யார்கிட்டையும் டச்சு கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து ரொம்ப டார்ச்சரை தான் கொடுக்கும். 10th எழுதி ஒரு 2 மாதம் லீவு, அப்புறம் உடனே படிக்கணும், உடனே 11th ஸ்டாண்டர்டுக்கு எழுதணும், திருப்பி 1 மாதம் லீவ் விடுவான். அந்த 1 மாதத்துலேயே +2 சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிப்பான். எத்தனை பேர் இருக்கான் எடுப்பான். அவன் வந்து 3 வருஷம் கண்டினியூஸாக ராவும் பகலும் அவன் படிச்சுக்கிட்டே இருக்கும். அது குழந்தைங்களுக்கு எவ்வளோ பேர்டனாக இருக்கும், சைக்கலாஜிக்கலாக எப்படி இருக்கும், நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் இல்லாமல் அந்த பழைய கொள்கைகள் நல்லா இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 10th ஒரு குரூப் பாஸ் ஆகுவான், ஃபெயில் ஆகுவான், பாஸ் ஆகிறான் மேலே போயிடுவான், ஃபெயில் ஆகிறான் அடுத்த கட்டத்தை பார்க்க போயிடுவான். +2 நாங்களாம் 11th ஸ்டாண்டர்ட் எழுதணும். இப்போ +2 அதில் பாஸ் ஆகிறோம் மேலே போகிறான், அதில் ஃபெயில் ஆகிறோம் வேறு இடத்துக்கு போகிறான், இல்லை கொஞ்சம் இப்போ கம்மி மார்க் எடுத்து பாஸ் ஆகிறோம், ஒரு பிஏஎம்ஏ ஏதோ படித்து அவன் பழப்புக்கு ஏற்ற மாதிரி அவன் போயிடுறான். அதை விட்டுட்டு 3 வருஷம் நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா அது டீச்சர்களுக்கு எவ்வளோ சிரமம் யோசிச்சு பாருங்கள். 3 வருஷமே அவங்களை நம்ம கட்டிட்டு மாறடிக்கணும், எழுதி மார்க் வாங்கணும், பாஸ் ஆகணும்,
இல்லைன்னா ஒன்று தான் கேட்பாங்க, டீச்சரை தான் கேட்பாங்க. அந்த டீச்சர் சரியாகவே சொல்லி தரேன்னா அசால்ட்டாக சொல்லிட்டு போடுறேன். அதெல்லாம் தப்புமா, ரொம்ப பசங்களை போட்டு படுத்த கூட எக்ஸாம்னாலே பயப்படுதுமா பிள்ளைங்க, எக்ஸாம்னாலே பயப்படுதுங்க. அது கூடாது, எக்ஸாமே ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தானே வரும். நான் என் பசங்களை அப்படி தான் ரெடி பண்ணுவேன். என்ன சொல்லுவேன்னா, உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும், நீ நல்லா படிச்சிருக்க எனக்கு தெரியும், நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கலை, வெளியிலேருந்து எடுத்தாங்க, இது வந்து நீ எந்த என்ன படிச்சிருக்கோ அதில் தான் கொஸ்டின் வரும், ஸோ நீ நல்லா எழுதலாமே, ஏன் பயப்படுற, எக்ஸாமுக்கு என்ன ஃபியரு? நான் காலைல ஒரு சாக்லேட்டை பிரித்து வாயில் போட்டு விட்டுருவேன், போ இந்த பயந்தாங்குடி பசங்களுக்கு அந்த சாக்லேட்டை பண்ணிக்கிட்டே போ, ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அதுங்களுக்கு, ஃபீல் குட். ஆமாம், போ போய் எழுது போ, ஒன்றுமே கஷ்டம் இல்லைடா, நம்ம படித்தது தானேடா. இப்போ டீச்சர்களும் ஒழுங்காக பாடம் நடத்துகிறாங்களான்னு தெரில, அவங்களுடைய தகுதியையும் அப்பப்போ செக் பண்ணணுங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு தகுதி தேர்வு மாதிரியான ஒரு தேர்வு வைக்கப்படுது. இது 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 கரெக்ட், இது ஐ அக்செப்ட், ஐ ஆம் வித் தட், அதை நான் ஒத்துக்குவேன். ஏன்னா ஒரு காலத்தில் படித்ததையே வச்சுக்கிட்டு இன்னி வரைக்கும் ஓடுறவங்களாம் இருக்காங்க, அப் டு டேட் வர்றதில்லை நிறைய பேர், அதனால் இது கரெக்ட். நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.